வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் 7000 அரச காணி துண்டுகள், மக்களுக்கு பகிர்ந்தளிப்பு, மாகாண காணி ஆணையாளர் தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்வேற்று வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு கோரி கடிதம். மக்களை ஏமாற்றும் வேலை திட்டத்தை ஜனாதிபதி முன்னெடுக்கவில்லை என இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 7000 அரச காணி துண்டுகள் காணியற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக மாகாண காணி ஆணையாளர் அம்பலவாணர் சோதிநாதன் தெரிவித்தார். மாகாண காணி ஆணையாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் 5 வீதத்திற்கும் உட்பட்டதாகவே அரச காணிகள் காணப்படுகிறது. சாவகச்சேரி, மருதங்கிணி, கூப்பாய் மற்றும் தெல்லிப்பிள்ளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அரச காணிகள் உள்ளன. யாழ் நகரை அண்டிய பகுதிகளில் காணிகள் விஸ்தீரணம் கொண்டதாக இல்லை என்றும் தெரிவித்தார். அதேவேளை முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக அரச காணிகளை வழங்குவதை தொடர்ந்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், முதலீட்டுக்கு ஏற்ற காணிகளை பிரதேச செயலகங்கள் ஊடாக இனம் கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் தெரிவித்தார். தீர்வையற்ற வாகன இறக்குமதி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக ஜனாதிபதியிடம் தெரியப்படுத்த உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு சில அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் இடப்பட்ட கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்தோடு அவர்களின் கோரிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த 10 வருடங்களாக தீர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் சபாநாயகர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 12 வருடங்களுக்கு மேலாக பாவனையில் உள்ள பழைய வாகனங்களையே பெரும்பாலானோர் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன்போது எரிபொருள் விலை குறைக்கப்படலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருள் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் கடந்த மாதம் 31ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்ட ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் தற்போதைய விலை 440 ரூபாவாகும். அத்துடன் சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 72 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன்படி இதன் விலை 386 ரூபாவாகும். அத்துடன் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 12 ரூபாவால் குறைக்கப்பட்டது. எவ்வாறானும் இந்த விலை திருத்தத்தின் பிரகாரம் 92 ஆக்டேன் லிட்டர் பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசலின் விலையில் மாற்றமில்லை என்றதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்று 371 ரூபாவாகவும் டீசல் லீட்டர் ஒன்று 363 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் மே தின நிகழ்வுகள் பொரளை கம்பல் பார்க்கில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மே தின கூட்டத்திற்கு பின்னர் ஜனாதிபதியை தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டு மக்கள் சிறந்த புத்திசாலிகள். எனவே ஜனாதிபதியின் வேலை திட்டம் தொடர்பாக அவர்கள் நன்கு அறிவார்கள். மக்களை ஏமாற்றும் வேலை திட்டத்தை ஜனாதிபதி முன்னெடுக்கவில்லை. நீண்டகால அபிவிருத்தி இலக்கினை முன்னிறுத்தியே ஜனாதிபதி பொருளாதார வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். கடன் மறுசீரமைப்பினை வெற்றிகரமாக நிறைவு செய்ததன் பின்னர் அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேலும் துரிதப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மே தின நிகழ்வுகள் பொருளை கம்பல் பார்க்கில் இடம்பெறவுள்ளது. மே தினத்தின் பின்னர் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம் என்றும் இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாளை நடைபெறவுள்ள மே தின கொண்டாட்டம் அரசியல் பிரச்சாரங்களை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. நாட்டின் தொழிலாளர்களை போற்றுவோம் என்ற நிலைமை மாறி தங்களுடைய அரசியல் பலத்தை நிரூபிப்போம் என்ற நிலை உருவாகிவிட்டது. பொருளாதார ரீதியில் நாடு சிக்கி தவிக்கும் இந்த தருணத்தில் இலங்கை தீவில் காணப்படும் பிரதான அரசியல் கட்சிகள் அவர்களுக்கான மக்கள் பலத்தை காண்பிக்கும் நோக்கில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மக்களை மே தின பேரணிக்காக தலைநகர் கொழும்புக்கு அழைத்து வருவதற்கு சுமார் 1000 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது என்ற கணக்கு அறிக்கை ஒன்றை சிங்கள நாளிதழ் ஒன்று வெளியிட்டிருந்தது. உணவு தட்டுப்பாடு என்ற நிலை தாண்டி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழும் ஒரு நபருக்கு வாழ்வாதார செலவை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ளது.
பாடசாலைகளில் கல்வி முறைகளில் மாற்றம் தேவை. இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பின்மை. இதனால் பலர் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் போக்கு அதிகம். நாட்டில் நோய் நிலைமை, அவற்றுக்கான வைத்தியர் பற்றாக்குறை, கட்டிடத்துறை வீழ்ச்சி, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு, தனியார் துறையினரின் வேலைப்பழு, வரி அதிகரிப்பு என்று நாட்டின் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆனால் இத்தகையொரு சூழலில் 1000 மில்லியன் ரூபாய் செலவில் மேதின அரசியல் பேரணிகள் என்பது நிச்சயம் வேடிக்கையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறவுள்ள மேதின கொண்டாட்டங்களுக்காக நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் அரசியல் பேரணிகளை நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தங்களில் ஈடுபட்டு வருகின்றன. மேதின பேரணிக்காக பங்கு பெற்றுள்ள தமது கட்சி உறுப்பினர்களின் போக்குவரத்து வசதிகளுக்கென்று பேருந்து மற்றும் உணவுகளை வழங்குவதற்காகவே 1000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதனை உரக்க கூறும் வகையில் நாட்டின் பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் மேதின பேரணிகளுக்காக மைதானங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மேதின பேரணிகளுக்காக 500,000 பேர் தலைநகர் கொழும்புக்கு வருகை தரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களுக்கு தேவையான சுகாதார மற்றும் தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு இடம்பெறவுள்ள மேதின பேரணிகளுக்காக கொழும்பை நோக்கி வருகை தரவுள்ள பொதுமக்களுக்காக அந்தந்த அரசியல் கட்சிகள் மூலம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2000 பேருந்துகளை வழங்க நியமித்துள்ளதாகவும், அவற்றுள் 200 பேருந்துகளுக்கு மாத்திரமே பணம் அறவிடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் ஆல்விஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை 1500 தனியார் பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேதின பேரணிகள் இடம்பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ள நிலையில் அனுமதியின்றி ட்ரோன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு கொழும்பு நகரை சுற்றி பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருவதையடுத்து விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளும் தரப்பிலிருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் 45 பேர் இணைந்து கொள்வார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சர்களின் மொட்டு கூட்டணியில் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாக அவர்கள் சஜித் கூட்டணியில் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இணையும் அந்த 45 பேரில் தற்போதைய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அடங்குவார்கள் என்பதோடு அதற்கான கலந்துரையாடல்களும் தற்போது திரைமறைவில் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் கடை நிலைமை மாறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வந்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 2000 அதிகமான இலங்கையர்கள் கொரிய வேலைவாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் 2064 பேர் கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்காக 1708 பேரும், மீன்பிடி துறைக்கு 351 பேரும், கட்டுமானத்துறைக்கு 5 பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளார்கள். இவர்களில் 1892 பேர் முதல் முறையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் 41 யுவதிகளும் தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.